ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் ரேணுகா தேவி. ஸோ ஜென்ரல் க்வெஸ்டின், இந்தியாவில் வந்து பெஸ்ட் சிட்டிஸ் வந்து என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து சர்வே எடுத்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிக் சிட்டிஸ், டாப் ஸ்மால் சிட்டிஸ் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரித்து வந்து ரேங்க் ஓரியன்டாக சிட்டிஸை வந்து பிரித்தாங்க. ஸோ அதில் சென்னைக்கு வந்து எத்தனாவது இடம்? ஸோ இதான் இன்னைக்கான க்வெஸ்டின். ஸோ ஆன்சர் வீடியோ முடியாச்சுல, ஓகே கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் பர் தம்ப்நெயில், சிவனுக்கு வந்து கண்ணு கொடுத்தது வந்து கண்ணப்பரா இல்லை வந்து அர்ஜுனனா? அர்ஜுனன் மீன்ஸ் மகாபாரதத்தில் வந்து அர்ஜுனனா அப்படிங்கறத பத்தி இதுல பாக்க போறோம். சோ நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே தமிழ் புக்லயே படிச்சது என்னன்னா கண்ணப்பர் வந்து கண்ணு கொடுத்தாரு அப்படிங்கறதா நம்ம பேசிக்கா வந்து சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான். ஆனா கண்ணப்பர் கண்ணு கொடுத்த மாதிரி அர்ஜுனனும் கண்ணு கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கா? ஆனா அதுதான் உண்மை. சோ இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பாக்க போறோம். சோ இது எல்லாமே நம்ம எடுத்தது விக்கிபீடியால இருந்து தான் எப்பவும் போல. சோ கான்செப்ட் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கண்ணப்பர் பத்தி பாத்திரலாம். புதப்பி அப்படிங்கிற ஒரு நாட்டுல, உடுப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து வேடு குலத்தவங்க தான் இருக்காங்க ஃபுல்லாவே. சோ புதப்பி அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி காலத்துல தமிழ்நாட்டுல ஒரு பகுதியா இருந்ததுதான் புதப்பி அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதுல வந்து அரசனா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாகனார் அப்படிங்கிறவர் அரசரா இருக்காரு. அவருடைய மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னா தத்தையார் அப்படிங்கிறவங்க. சோ அரசனும் அரசியும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தையே இல்ல ரொம்ப வருஷமா. சோ கண்டிப்பா வந்து வாரிசு அப்படிங்கறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அதுலயும் ஒரு அரசன் அரசி அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை இல்லையேன்னு அவங்க ரொம்பவே வேதனையில இருந்து வந்தவங்களுக்கு வந்து ஒரு சரி நம்ம முருகரை வந்து வேண்டுவோம், அவங்களுடைய கடவுளான முருகரை வந்து வேண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டுறாங்க. சோ அடுத்து கொஞ்சம் ஆண்டுலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்துருது. சோ ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, அந்த ஆண் குழந்தைக்கு திண்ணன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. சோ நம்ம கண்ணப்பர் தான் திண்ணன். அவருமே வந்து சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பு. அப்படியே நாகனாரே வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து வேட குல தலைவர் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி காட்டுக்கு போய் வேட்டையாடுறது, மக்களை வந்து அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்றது வந்து அந்த அரசன் தான். சோ அவரோட மகனும் அதே மாதிரி, திண்ணனும் அதே மாதிரி வளர்றாரு. அவருமே சின்ன வயசுல இருந்து ரொம்ப சுறுசுறுப்பா நல்லாவே வந்து ரொம்ப வந்து பராக்கிரமசாலி, ரொம்ப தைரியமான ஒரு பையனாவே வளர்றாரு. நாட்கள் போயிட்டே இருக்கு, நாகனாருக்கு வந்து வயசாயாச்சு. சரி ஓகே நம்ம பையன் தான் நல்லா பண்றாங்க, இனிமே பொறுப்பை வந்து அவங்க கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்ணனார்கிட்டே வந்து இந்த மாதிரி பொறுப்பை ஒப்படைச்சிடுறாங்க. இனிமே நீ தான் வந்து இந்த மாதிரி வேட்டையாடுறதுக்கு எல்லாம் போகணும், இந்த மக்களின் வந்து உன் பொறுப்புல விடுறேன் அப்படின்ட்டு. அவருமே ரொம்பவே வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு அரசனா வந்து அவருமே செயல்படுறாரு. இப்படியே காலகட்டங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்டையாடிட்டு இருக்காச்சுல ஒரே ஒரு பன்றி வந்து ரொம்பவே ஓட்டம் பிடிக்குது. சோ இவங்க வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் புலி எல்லாமே அடிக்கிறவர், ஒரு பன்றி வந்து நம்மளுக்கு இவ்வளவு ஆட்டம் காட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அதை துரத்திக்கிட்டு போறாரு. சோ அவர் கூட அரசன் வந்து போனா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நானன் காடன் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேரும் கூடவே ஓடுறாங்க. ரொம்ப தூரம் துரத்திட்டு ஓடுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த பன்றியை வந்து பிடிச்சிடுறாங்க, அதை வந்து கொல்லவும் செஞ்சிடுறாரு. சோ ரொம்பவே பசி எடுத்ததுனால அதவே வந்து அங்கேயே சுட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே அவங்க எல்லாருமே தண்ணி தாகம் வந்து ஹெவியா இருக்குது. சோ தண்ணி குடிக்கணும், இங்க வந்து இங்க தண்ணி குடிக்கிறதே தெரியல, இந்த இடம் என்ன இடம்னு தெரியல, சரி வேணா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனோம் அங்க போயிட்டே இருக்காங்க. அங்க போக வழியில என்ன ஆகுதுன்னா ஒரு மலையை வந்து திண்ணன் வந்து பாக்குறாரு. சோ இது என்ன மலை அப்படின்னு கேட்டாங்கன்னா காலத்தி அப்படிங்கிற ஒரு மலை அப்படின்னு சொல்றாங்க. அதை கேள்விப்பட்டனே அவருக்கு என்னவோ அங்க போயே ஆகணும் அப்படின்னு தோணுது. சரி அப்படி சரி இந்த பக்கமா போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க ஒரு ஆறும் வருது. அதுல வந்து மூணு பேருமே தண்ணி குடிச்சிடுறாங்க. சோ தண்ணி குடிச்சோன்னு இவங்க எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிட்டு சரி ஓகே மீறி இருக்கிற இந்த பன்றியை வந்து எடுத்துட்டு போவோம், ஊர் மக்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு என்னமோ அங்க மேல போய் பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. சரி அங்க மேல வரைக்கும் என்ன இருக்குன்னு பாத்துட்டு வந்துடலாம், அந்த மலை மேல என்ன இருக்குன்னு பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நானும் நின்றுட்டு சொல்றேன், நான் சின்ன வயசுல இந்த மலைக்கு வந்திருக்கேன், அங்க வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கும் நான் பாத்திருக்கேன் அப்படின்னு. இவருக்கு எப்படி இந்த மலை மேல ஒரு சிவலிங்கமா, நம்ம அப்ப போய் கண்டிப்பா பாக்கணுமே அப்படின்னு சொல்லி போறாரு. சோ அங்க போய் அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல, ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபீல், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ஃபீல் வரும். அப்படியே நம்ம ஏதோ ரொம்ப அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சோ அந்த ஃபீல் வந்து அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே வருது நம்ம திண்ணனுக்கு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அங்க பூவால எல்லாமே அபிஷேகம் பண்ணி நல்லா தான் வச்சிருந்திருக்காங்க, ஆனா இவருக்கு என்னமோ அது பிடிக்கவே இல்லை. உடனே அப்போ நம்ம வந்து ஏதாவது இங்க ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஆறு இருக்குல்ல, சோ அங்க போய் தண்ணி எடுத்துக்கிட்டு இலைகள்லாம் எடுத்துட்டு எப்படி வந்து பூஜை பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ பூ எல்லாமே அவர் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கா. அப்ப எல்லாமே வந்து அவரே எடுத்துட்டு போக முடியாதுல மொத்தமா, அதனால என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூ இலை இதெல்லாம் வந்து தலையில எடுத்துக்கிறாரு. சோ தண்ணி எப்படி மோந்துட்டு போறதுன்னா அவர் வாயிலே எடுத்து சேமிச்சு வச்சுக்கிறாரு. சோ இப்படி வேகமா ஓடி போய் சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வேகமா அவர் காலாலே வந்து சிவலிங்கத்தெல்லாம் அப்படி அங்க இருக்கிற அந்த பூவெல்லாம் தட்டி விட்டுட்டு வாயில இருக்க தண்ணியை வந்து அபிஷேகமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இலை பூ எல்லாமே வச்சு நல்லாவே வந்து ஒரு பூஜை பண்றாங்க. கூடவே அவங்க வந்து வச்சிருந்த அந்த பன்றி இருக்குல்ல அதையே வந்து நல்லா சுட்டு எடுத்து நல்லா டேஸ்டான ஒரு பகுதிகள்லாம் சாப்பிட்டு பார்த்து கடவுளுக்கு படைச்சு இந்த மாதிரி பண்றாரு. சோ ஓகே நம்ம தான் சாமி கும்பிட்டாச்சு நம்ம இப்பவாவது கிளம்புவோம் அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல இந்த மாதிரி சிங்கமும் புலியும்
சுத்திட்டு இருக்கிற இந்த இடத்துல சிவனும் இருக்காரு, எப்படி என்னால தனியா விட்டு வர முடியும், நான் வந்து காவலுக்கு நிக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா அது வந்து ஒரு லிங்கம் தானே, இதுக்கு வந்து ஏன் இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்காரு, இதுல வேற காவலுக்கு இருப்பேன்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படியாவது கூட்டு போயிடணும் அப்படின்னு எவ்வளவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவர் கேட்கற மாதிரி ஏன்னா தின்னனுக்கு வந்து அது வந்து ஒரு லிங்க வடிவத்துல தெரியல, அது வந்து கடவுளாவே சிவனாவே அவர் அதை பாக்குறாரு. சோ நான் காவலுக்கு இங்க நின்னே தீருவேன், நாளைக்கும் அவருக்கு பசிக்குமே, அப்ப அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், அந்த மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ சரி ஓகே, இதை வந்து நம்ம முன்னாள் அரசனான நாகனார்ட்டே போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நானனும் காடனும் வந்து கிளம்பி வந்துடுறாங்க. சோ இவங்க வேக வேகமா ஊருக்கு வந்து இப்படி சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து தின்னன் வந்து அந்த காலத்தி அப்படிங்கிற மலையிலே வந்து இருந்துட்டாரு, அங்க ஒரு லிங்கம் இருக்கு, சோ அதை பார்த்து ரொம்ப புரிச்சு நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாருன்னு. இது சரியில்லையே, ஒரு அரசனா வந்து நம்ம ஊரை அவங்க வந்து அவர் வந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாகனார் என்ன பண்றாரு, சரி நம்ம மகனை எப்படியா கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பி வர்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா எப்பவுமே சிவன் முன்னாடியே இருந்துட்டு அவரே கும்பிட்டுக்கிட்டு அவருக்கே எல்லா பணிவிடையும் செஞ்சுக்கிட்டு பூ வைக்கிறது இலை வைக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே வந்து ரெண்டு நாள் போகுது, இவங்களும் இங்க வந்துடுறாங்க. அடுத்து வந்த உடனே கூப்பிட்டு பாக்குறாரு, நீ வந்துருப்பா நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னா, இல்ல என்னால வர முடியாது, இந்த லிங்கத்தை விட்டு என்னால கண்டிப்பா வரவே முடியாது அப்படின்னு இவர் சொல்லிட்டு இவர் அங்கேயே காலத்தி மலையிலே வந்து இருந்துடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே கிளம்பி, ஏன்னா அவங்களுமே அவங்க ஊரை வந்து பாத்துக்கணும், அதனால கிளம்பி போயிடுறாங்க நாகனாரும். இப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ பூசாரி ஒருத்தர் வந்து அங்க எப்பவுமே அந்த மலையில வந்து ஒரு பூசாரி தான் எப்பவுமே பூஜை பண்றது வழக்கம். அவருக்கு வந்து ஒரு இதாவே டவுட்டாவே இருக்கு, என்னடா நம்ம காலையிலேயே வந்து பார்த்தோம்னா இங்க ஆல்ரெடி வேற ஏதோ ஒரு பூஜை நடந்திருக்கே, ஏழை பூலாம் வச்சுட்டு ஒரு மாதிரி மீட் அதாவது இந்த கறி எல்லாம் கொண்டு படைச்சு வச்சிருக்காங்க, யார் இந்த மாதிரி பண்றது, யார் இந்த மாதிரி கடவுளை வந்து அவமதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தாட்டா இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து வேட்டையாடுறதுக்கு தின்னன் வந்து போயிடுறாரு. சோ அவரு ஈவினிங் வந்து செஞ்சு இந்த மாதிரி படையெல்லாம் போட்டு போடுறதும் காலையில வந்து பூசாரி பார்த்து அவர் பூஜை பண்ண சொல்லி இந்த மாதிரி இருக்கிறதும் இப்படியே மாறி மாறி நடந்துட்டு இருக்கு, நாலு நாள் ஆகுது. சோ பூசாரிக்கு வந்து ரொம்ப மன வருத்தமா இருக்கு. அவரு வீட்டுக்கு போனே கடவுள்கிட்ட வேண்டாரு, என்ன கடவுளே இது, ஏன் இப்படி நடக்குது, யார் இப்படி பண்றாங்க, எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. கடவுளுக்கு வந்து இவருமே ரொம்ப பிடிச்சதுனால பூசாரிக்கும் கனவுல வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ரொம்ப அன்புல ஒருத்தன் வந்து எனக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான், தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு வந்து இதை பத்தி முழு விவரம் தெரியணும் அப்படின்னு சொன்னா நாளைக்கு பூஜையை முடிச்சுட்டு என் லிங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மரத்திலே மறைஞ்சு நில்லுங்க, நடக்கிறது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவருமே அதேமே மறைஞ்சு நின்றுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வேடன் ஒருத்தன் வரான், ஓஹோ அப்ப இவன் தான் வந்து கடவுள் சொன்ன அந்த தின்னன் போல, சரி ஓகே இவர் என்ன பண்றாருன்னு பாக்கலாம் அப்படின்னு சொன்னா எப்பவும் போல வாயில இருக்கிற தண்ணி அபிஷேகம் பண்றது, அவரை பூசாரி வச்சுட்டு போன பூ எல்லாத்தையும் தள்ளி போட்டு இவரு தனியா பூ வச்சு எல்லாமே அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி பக்கத்துல வந்து கறி அதையும் எடுத்து பூஜைக்கு வச்சுட்டு போயிடுறாங்க. சோ இந்த மாதிரி நடந்திருக்க அப்ப இவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு நினைச்சிருக்கேன். இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தின்னனுக்கு இப்படி ரெகுலரா பண்றதே பயங்கர ஹாப்பி ஜாலியா இருந்துட்டு இருக்காரு. அப்போ பர்டிகுலர் டைம்ல என்ன ஆகுதுன்னா திடீர்னு சிவனுடைய கண்ணுல இருந்து ரத்தமா வடிஞ்சிட்டே இருக்கு. உடனே ரத்தம் வடிறத பார்த்தோன்னா இவருக்கு ஒண்ணுமே ஓடல, சரி ஓகே நம்ம இதுக்கு ஏதாவது மருத்துவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் அந்த மலைகளே ஃபுல்லா காடு தானே, சோ அங்க வந்து இலைகள்லாம் இருக்கலாம் அதெல்லாம் பறிச்சுட்டு வந்து மருத்துவம் பாக்குறாரு. சோ அதை நல்லா கசி கண்ணுல வச்சு பாக்குறாரு, ரத்தம் அதிகமாகுது. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா ரத்தம் இப்படி அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே யோசிச்சுட்டே இருக்கச்சுல அவருக்கு கண்ணு இருக்கு. சோ நம்ம கண்ணை எடுத்து வச்சிட்டோம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவருடைய அம்ப எடுத்து அவரோட ரைட் ஐய வந்து குத்தி அந்த கண்ணை எடுத்து சிவலிங்கத்துல இருக்கிற வச்சு பாக்குறாரு, ரத்தம் வர்றது நின்றுச்சு. இவருக்கு ஒரே சந்தோஷம், இங்க வலிக்கும் பயங்கரமா அதெல்லாம் தெரியல, அங்க ரத்தம் நின்றுச்சு சிவலிங்கத்துல வந்து ரத்தம் நின்றுச்சுன்னு அவ்வளவு சந்தோஷம். ஓகே ஐடியா கிடைச்சிருச்சு, இதே மாதிரி இன்னொரு கண்ணையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு வேகமா போறாரு. ஆனா எடுத்துடலாம், எடுத்த பிறகு நம்மளுக்கு எங்க வைக்கணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கால் எடுத்து அந்த கண்ணு சிவலிங்கத்துல இருக்கிற ரத்தம் வந்துட்டு இருக்க அந்த கண்ணுல வச்சுட்டு ஒரு அடையாளத்துக்கு வச்சுட்டு இன்னொரு கண்ணை குத்துறதுக்கு போறாரு. அந்த நேரம் பார்த்து சிவன் வந்து காட்சி அளிச்சிடுறாரு, சோ கண்ணப்பா நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பூசாரி அங்க வந்து வந்துடுறாரு. சோ உன்னை வந்து நான் வந்து சோதிக்கிறதுக்கு தான் இப்படி பண்ண, நீ வந்து இப்படி பண்ண இந்த செயலே வந்து நீங்க என்ன வந்து அடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூசாரி கேக்குற, இப்படி ஒரு செயல் இப்படி ஒரு திருவிளையாடல் நடத்துறதுக்கு என்ன காரணம், இதுக்கு முற்காலத்துல ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. சோ இப்பந்தான் பிளாஷ்பேக் சீன் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல பாண்டவர்கள் இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். சோ தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்க எல்லாம் பாண்டவர்கள். சோ பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை வந்துச்சு, அவங்க வந்து சூதாடினாங்க. சோ அதுல வந்து திரௌபதியில இருந்து நாட்டுல இருந்து எல்லாத்தையுமே இழந்தாங்க பாண்டவர்கள். சோ அதனால ஃபைனலா வந்து காட்டுக்கு போகணும், 12 வருஷம் காட்டுக்கு போகணும், ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ அந்த 11 வருஷத்தை யூஸ்ஃபுல்லா எப்படி வந்து பயன்படுத்திக்கிறது அப்படிங்கறத வந்து கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப திரௌபதியும் அவங்க கூட போறதுனால திரௌபதியை பாத்துக்கிறதுக்கு தர்மர் வந்து கூட இருந்துகிட்டோம்,
பீமன் வந்து அனுமர்கிட்ட வந்து தவம் இருக்கட்டும் சோ அவங்களுடைய அறிவுரையை ஒரு வாங்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி நக்குலன் சகாதேவன் வந்து அஸ்வினி புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப போர்ல வந்து நிறைய பேருக்கு காயம் ஏற்படும். சோ அந்த பீரியட்ல வந்து அவங்களுக்கு டக்குன்னு மருந்து வச்சுன்னா அவங்களுக்கு குணமாகணும். சோ அந்த மாதிரி வந்து ஒரு வரம் வேணும், அந்த மாதிரி ஒரு மருந்து நீங்க வந்து பண்ணணும், உங்க கையால தொட்டு வச்சா வந்து சரியாயிடும், அதுக்கு வந்து நீங்க தவம் இருங்கன்னு அவங்களும் அதே மாதிரி பண்றாங்க. சோ அதே மாதிரி அர்ஜுனருக்கும் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்து பதாஸ்திரம், அது வந்து சிவன் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஒரு அம்பு, இத வந்து நீங்க தவம் இருந்து நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்ட்ட சொல்லிடுறாரு. அவருமே தவத்துல இருக்காரு, ரொம்ப கடும் தவமா இருக்கு. ஏன்னா சிவனுக்கு வந்து தவம் இருக்கிறது அவ்வளவு பெரிய ஈஸியான விஷயம் இல்ல, ரொம்ப சோதிச்சு பார்ப்பாரு. சோ ரொம்ப ரொம்ப கடுமையா வந்து 11 ஆண்டு காலமா அவர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. சோ காலம் வர நெருங்கிட்டு இருக்கு. அந்த பீரியட்ல என்ன ஆகுதுன்னா, திடீர்னு வந்து காட்டுக்குள்ள ஒரு பன்றி வந்து வேகமா வருது. சோ உடனே இது வந்து ஆபத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் வந்து ஒரு அம்பை ஏறாரு. அவனே கொன்னாச்சு, சரி அம்பை எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் அதை எடுக்க போறாரு. அங்க பார்த்தா இதை நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேக்குது. இன்னொன்னு ஒரு அம்பும் அதுல இருக்கு அந்த பன்றியில. உடனே பார்த்தா அங்கிருந்து ஒரு வேடக்குல தலைவர் ஒருத்தர் வர்றாரு. இதை வந்து நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இந்த பன்றி எல்லாம் முக்கியம் இல்ல, ஆனா இது நான் தான் கொன்னேன், நீங்க இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு அர்ஜுனர் சொல்றாரு. உடனே அவருக்கு ஒரு கோபம் வருது. ஏன்னா அவர் வந்து வேடக்குல தலைவர்ல கூட இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து நம்ம தலைவரோட இவரு வந்து ரொம்ப பலசாலியா இருக்காரு, அப்ப இவரே தலைவரா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. எல்லாருமே வர ஒரு ஈகோ ப்ராப்ளம் தானே. சோ அந்த வேடன் வந்து என்ன சொல்றா, ஓஹோ என்னோட நீங்க வந்து சிறந்த வில்லாளியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்து யாருன்னு தெரியாம நான் வந்து முனிவர் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு வேடத்துல இருக்கிறதுனால நான் வந்து அர்ஜுனன் பாண்டு மகாராஜாவுடைய பையன் அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ பாண்டுவோடைய புதல்வன் அப்படிங்கறத உங்க அகந்தையா இருக்கா, சரி ஓகே நம்மளுக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம், யார் வின் பண்றான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடரும் அப்படி சொல்லிடுறாரு. ஓகே இவருக்கும் கோவம் வந்துருது, என்னடா ஒரு வேடனா இருந்துகிட்டு நம்மகிட்ட இப்படி சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ரெண்டு பேருமே போட்டி போடுறாங்க. ரொம்ப சரி சமமான பலத்தை காட்டிட்டு இருக்காங்க. அதுல சொல்ல போனா அந்த வேடனுடைய கை ஓங்கியே இருக்கு. அர்ஜுனருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடந்துட்டு இருக்கீங்க, ஒரு வேடன் வந்து நம்மள ஜெயிக்க முடியுமா அப்படின்றதுல அவருக்கு வந்து ஒரு தாட் வருது. இது ஏன் சிவனா இருக்க கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. உடனே அந்த தாட் வந்து அடுத்த நிமிஷம் அவர் வந்து அவர் கையில இருந்த வில்ல வந்து கீழே போட்டுறாரு. சோ இது வந்து நான் வந்து கண்டிப்பா என்ன என்ன ஜெயிக்க முடியலன்னு உங்களுக்கு ஒரு நினைப்பு வந்துருச்சா அப்படின்னு இந்த வேடன் கேட்குச்சு. உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது, ஏன்னா நீங்க வந்து நாங்க கும்பிடுற கடவுள் அப்படின்னு சொல்லி வணங்குறாரு. பரவாயில்லையே இப்போ அது கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனருடைய வேண்டுதல் படி பாஸ்து பதாஸ்திரத்தை கொடுத்துடுறாங்க. சோ அதை வாங்குற அந்த அர்ஜுனன் கிட்ட ஒரு இன்னொன்னு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. என்னதான் நீங்க வந்து பாண்டவர்கள்ல ஒருத்தரா இருந்தாலும், கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாலும், அகந்தைங்கிறது எப்பேற்பட்ட ஆளையும் வந்து அழிச்சிரும், நான் வந்து இவ்வளவு பெரிய ஆள், என்ன வந்து உன்னால இது பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் இருக்கவே கூடாது யாருக்குமே. சோ இதனால நான் வந்து உங்களுக்கு ஒரு சாபமும் சேர்ந்தே தரப்போறேன் அப்படின்னு அர்ஜுனருக்கு ஷாக் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஜென்மத்துல நீ கண்டிப்பா வேடனா பிறப்ப, பிறந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இதே மாதிரி என்ன வந்து அடைவ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சோ அந்த அர்ஜுனன் தான் இந்த திண்ணர், எஸ் கண்ணப்பர். சோ கண்ணப்பருடைய முன்ஜென்மம் தான் அர்ஜுனர். சோ சமையாச்சுல எனக்கும் இந்த விஷயத்த விக்கிபீடியா பாக்கச்சுல அதே மாதிரிதான் இருந்துச்சு. சோ இந்த சிவராத்திரியில இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணதுல ரியலி ரியலி வெரி ஹாப்பி. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் க்வெஸ்டனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னைக்கு கண்டிப்பா பிளேஸ் இருக்கு. டாப் பிக் சிட்டிஸ்ல தான் வந்து சென்னை பிளேஸ் ஆயிருக்கு. சோ எத்தனாவது இடம், எத்தனாவது ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4th rank. சோ 1st rank வந்து பெங்களூர், 4th rank வந்து சென்னை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். சோ சிவராத்திரி, சோ கண்டிப்பா காலையில இருந்து சாப்பிடாம இருந்து கண் முழிச்சிட்டு இருப்பீங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. சிவராத்திரி வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த மாதிரி சிவ புராணங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தின பாடல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நல்லா பிரயோஜனமா இருக்கும். சோ கண்டிப்பா 6 மணி வரைக்கும், நான் வீடியோ காலை 6 மணி வரைக்கும் முழிச்சிருக்கணும். அண்ட் நீங்க முழிச்சிருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் நானும் ட்ரை பண்றேன். சோ இதே மாதிரி சூப்பர் குட் வீடியோல உங்களை திரும்பவும் நான் மீட் பண்றேன். அண்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் ரேணுகா தேவி. சோ டாடா, பை பை.